நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு அவரோட 69வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நடிகர் விஜயகாந்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே செல்லமா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விஜயகாந்தோட பர்த்டேவை முன்னிட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் பல ஹேஷ்டாக்குகளை கிரியேட் பண்ணி விஜயகாந்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு 69 வயசாகிடுச்சு என ரசிகர்கள் நிச்சயமா ஒரு பெருமூச்சு விடத்தனை செய்வாங்க. நரசிம்மாவா கர்ஜித்துக் கொண்டிருந்த விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வருவது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருந்தது. மறுபடியும் பழையபடி அதே கர்ஜனையோட விஜயகாந்துக்கான ரசிகர்கள் ஆவலோட இருந்தாங்க. 1952 ஆகஸ்ட் 25 தேதி விஜயராஜாக பிறந்தார். சினிமாவில் நுழையும் போது விஜயகாந்தாக மாறினார். எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமா திரையுலக கமல் மற்றும் ரஜினி ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே கடும் போட்டியை கொடுக்கும் விதத்துல ஏகப்பட்ட வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்து அசத்தி இருப்பாரு விஜயகாந்த். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், சத்ரியன், வல்லரசு, ரமணா, சக்கத்தங்கம், விஜயகாந்தோட இந்த மாதிரி பல வெற்றி படங்கள் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமாவா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி, எம்ஜிஆருக்கு அப்புறமா கொடையுள்ளம் கொண்ட மனிதர் அப்படின்னா அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. அதனால அவரை பல பேரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவரது தீநகர் அலுவலகத்துல அடுப்பணையாம எரிந்து கொண்டே பல வயிறுகளோட பசி ஆற்றி வந்துட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு முன்னதாகவே கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இருந்த போதே அரசியல் களம் கண்டு மிகப்பெரிய வெற்றியும் கண்டவர் தான் விஜயகாந்த். எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கே உயர்ந்த அவர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமா மீம் கிரியேட்டர்களோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளானார். ஆனா இளைஞர்கள் முன்னாடி போல கிடையாதுங்க. விஜயகாந்த் செய்த சாதனைகளையும் அவர் செய்த உதவிகளையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட பர்த்டேவை முன்னிட்டு சோசியல் மீடியால ஹேஷ் விஜயகாந்த், ஹேஷ் ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் என ஏகப்பட்ட ஹேஷ்டாக்குகளை கிரியேட் பண்ணி வாழ்த்துக்களை குவித்து வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மற்றும் நடிப்பின் நாயகன் சூர்யா என ரெண்டு பேரும் நடிகர்களை சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து அவங்க மிகப்பெரிய ஆளாக வழிகாட்டியதே விஜயகாந்த் தாங்க. விஜயகாந்த் பத்தி சூர்யா, விஜய், விவேக், மயில்சாமி இந்த மாதிரி பல நடிகர்கள் பேசும் இந்த காணொலியோ ரசிகர்கள் வைரலாக்கி வந்துட்டு இருக்காங்க. 1984 வெளியான விஜயகாந்தோட வெற்றி படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா சினிமாவுக்குள்ள அடியெடுத்து வச்சாரு நடிகர் விஜய். அப்பா சந்திரசேகர் இயக்கத்துல தொடர்ந்து விஜயகாந்த் நடித்த குடும்பம், வசந்த ராகம், சட்டம் ஒரு விளையாட்டு இந்த மாதிரி பல படங்கள்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தோட சின்ன வயசுல இருக்கும் தளபதி விஜயோட போட்டோ இப்ப ஷேர் பண்ணி ரசிகர்கள் விஜயகாந்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால அதிகமான லைக்ஸ்களை குவித்து வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.